மகனாக உருவான கதைகள். இன்னைக்கு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. காதல் செய்யும் எல்லாருமே இந்த அருமையான காதலை சிறப்பிக்கும் வகையில ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 காதலர் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல எல்லா லவ்வர்ஸும் தன் துணை கிட்ட அவங்களோட காதலை அழகான முறையில வெளிப்படுத்தி அவர்களை சந்தோஷமடைய வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த தினத்துல தம் துணைக்கு ஆச்சரியம் கொடுக்கும் வகையில அவர்கள் மறக்க முடியாத வகையிலையும் காதலை வெளிப்படுத்துறாங்க. சிலருக்கு காதல்ல நம்பிக்கையே இருக்காது, பார்த்தவுடன் காதல் அப்படின்னு சொன்னோனே சிரிப்பாங்க. சிலர் வெளி தோற்றத்தை வச்சுதான் காதல் வரும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இந்த வயசுல மட்டும்தான் காதல் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில காதல் என்பது மனதில் தோன்றுவது. அத்தகைய காதல் எந்த நேரத்திலும் யார் மீது வேண்டுமானாலும் வரலாம். ஏன், அந்த காலத்திலேயே பலர் காதல் செஞ்சிருக்காங்களே. மேலும் அந்த காதல் சில வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் யாராலும் மறக்க முடியாததாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அவ எல்லாத்திலயுமே ஒரு சுவாரஸ்யம் இருந்திருக்கு. அத மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க காதல் கதைகள் சிலவற்றை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைறேன். வாங்க போய் பார்க்கலாம். விக்டோரியா மற்றும் ஆல்பர்ட். பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்தில் இருக்கும் ஒரு மறக்க முடியாத காதல் கதை என்றால் அது ராணி விக்டோரியா மற்றும் பிரின்ஸ் ஆல்பர்ட் கதைதான். இந்த காதல் கதையில் இருவரும் சொல்ல முடியாத அளவில் ஒருவரை ஒருவர் வாழ்நாள் முழுவதும் அவ்வளவு காதல் செய்துள்ளனர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் மற்றும் மும்தாஜ். அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் காதல் சின்னங்களுள் ஒன்று. இந்த தாஜ்மஹாலை ஷாஜஹான் தன் மனைவி மும்தாஜிற்காக கட்டியுள்ளார். இது ஒரு சோகமான காதல் கதை. இந்த கதையை நிச்சயம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், படிச்சு பாருங்க. அடுத்து நெப்போலியன் மற்றும் ஜோஸ்பன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க காதல் கதையை வைத்து பல திரைப்படங்கள் மற்றும் புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. ஏனெனில் இதில் நெப்போலியன் தனது மனைவி ஜோஸ்பினை பைத்தியமாக காதலித்து இறுதியில் ஜோஸ்பினால் ஒரு குழந்தையை தர முடியாது என்ற காரணத்தினால் அவரை பிரிந்துவிட்டார். பாரிஸ் மற்றும் ஹெலன். இந்த காதல் கதையில் மிகுந்த அழகுடைய திருமணமான ராணி ஹெலனும் பாரிஸும் காதல் வயப்பட்டனர். இந்த கதையின் மூலம் காதல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம் என்பதே இந்த கதையின் சிறப்பம்சமாகும். அடுத்து கிளியோபட்ரா மற்றும் மார்க் ஆண்டனி. இதுவும் ஒரு புகழ்பெற்ற காதல் கதைகளுள் ஒன்று. இந்த கதையை பற்றி அறியாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். ஏனெனில் இந்த கதையை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவ்வளவு அழகாக நாடகத்தின் மூலமாக இந்த கதையை உலகம் முழுவதும் வெளிப்படுத்தியுள்ளார். இன்றும் இந்த கதையை பற்றி உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சந்தேகம் உள்ளது. அடுத்து ரோமியோ மற்றும் ஜூலியட். எந்த ஒரு காதல் செய்யும் ஜோடிகளும் இந்த சோகமான மற்றும் மறக்க முடியாத காதல் கதையை பற்றி அறியாமல் இருக்க மாட்டார்கள். இக்கதையில் இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாகவும் பைத்தியமாகவும் காதலித்து இறுதி வரை தங்கள் காதலுக்காக தைரியத்துடன் போராடியது அழியாமல் மக்கள் மனதில் உள்ளது. அடுத்து சலீம் மற்றும் அனார்கலி. இதுவும் ஒரு பிரபலமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க காதல் கதைகளுள் ஒன்று. இதில் இளவரசர் சலீம் தனது வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியான அனார்கலி மீது காதல் வயப்பட்டார். ஆனால் அவர்களின் காதல் சக்கரவர்த்திக்கு பிடிக்காததால் அனார்கலியை வேசி மகள் என்று கூறி அவர்களை பிரிக்க அனார்கலியை உயிரோடு செங்கல் சுவர் மத்தியில் அமர வைத்து சமாதி கட்டினார். அடுத்து ட்ரிஸ்டன் மற்றும் சோல்ட். இதுவும் மிகவும் சோகமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காதல் கதை. இது ஒரு உண்மையான காதல் கதை. எப்படியெனில் இவர்கள் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்து இறுதியில் இருவரும் ஒன்று சேராமல் மற்றவர்களை திருமணம் செய்து பிரிந்து விட்டனர். என்னங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரலாற்று சிறப்புமிக்க காதல் கதைகளை உங்களோட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.